திருவண்ணாமலை சுபலட்சுமி நகரில் அமைச்சர் ஏவா வேலு மகன் வசிப்பதால் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அருகில் இருக்கும் கஜலட்சுமி நகரில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கஜலட்சுமி நகரில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு சாலை, குடிநீர் மற்றும் மின் விளக்கு உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தவித்து வரும் நிலையில் அமைச்சர் ஏவா வேலுவிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் மழை காலங்களில் நொச்சிமலை ஏரியில் இருந்து வெளியேறும் தண்ணீர் குடியிருப்பு பகுதிகளில் தேங்குவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு தொல்லையும் அதிகரித்து உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். பாவா பக்கத்திலே வீடு கட்டிட்டு எங்களுக்கு கொசு தொல்லை அதிகமாக இருக்குது, கரண்ட்டு வசதி இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாம்பு தொல்லைங்க அதிகமாக இருக்குது, சின்ன சின்ன பசங்க வெளியே போக முடியல மழை பெஞ்சதுன்னா, ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த தெருவாளுக்கையும் அந்த பாவா இதுவையும் எங்களுக்கு தயவு செஞ்சு சரி பண்ணி கொடுங்க. ஏரி பக்கத்தில் இருக்காங்காட்டியும் மழை நல்லா 6 மாதம் தண்ணி போனது போனபடியே இருக்குது, வெளியே கூட வர முடியல. 6 மாதம் கட்டாயம் பெரியவங்க இறங்கி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, ஹாஸ்பிட்டலு தொலைவாக இருக்குது. நாங்கள் இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். மழை பெஞ்சிச்சுன்னா நான் நொச்சிமலை ஏரி தண்ணி ஃபுல்லாக இந்த பக்கம்தான் சாஞ்சின்னு வர்றதுனால ஒவ்வொரு சமயம் ஒரு வாரம் அளவுக்கு கூட எங்களால் வீட்டை விட்டு வெளியே வர முடியல. இருக்கிற விஷ ஜந்து பூரா உள்ளே வந்துருக்கு, திருடர்கள் பயம் நிறையா இருக்குது, கொசு தொல்லைனால் நிறையா இருக்குது. அந்த இதுக்கு உண்டான அந்த காவா வசதி எதுவும் இல்லை, சாலை வசதி இல்லை, தெரு விளக்கு வசதி இல்லை. எங்கள் பிள்ளைங்களாம் படிக்கிறதுக்காக அனுப்பிச்சு வைக்கிறோம் ரோட்டுக்கு, இதுலேயே தான் போது வருதுங்க, அதுவே ரொம்ப பயமாக இருக்குது.